முறைகள் மோசடியுடன் தொடர்புபட்டவர்களிடம் சலுகைகளை பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் 118 பேரின் பெயர்களை வெளிப்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர பெர்பச்சுவல் வர்த்தக குழுமத்தின் நிறுவனம் ஒன்றினூடாக பணம் பெற்றுக் கொண்டமை குற்ற புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டது. இந்த விசாரணை தொடர்வதுடன் கொழும்பு 2 பார்க்லண்ட் கட்டடத்தில் உள்ள பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் அலுவலகம் நேற்று மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. சட்டமாதிபர் திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பெற்றுக்கொண்டு அனுமதிக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் பொழுது மேலும் சில ஆவணக்கோவைகள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதுடன் அலுவலகத்துக்கும் சீல் வைக்கப்பட்டது. குறித்த நிறுவனத்திடமிருந்து சலுகைகளை பெற்றுக் கொண்ட மேலும் பலரது பெயர்கள் இந்த விசாரணைகளின் பொழுது வெளிவரும் என சிவில் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. முறைகள் மோசடியோடு தொடர்புபட்ட பெர்பச்சுவல் வர்த்தக குழுமத்தின் நிறுவனம் ஒன்றின் மூலம் நிதி பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர மேலும் 118 பேர் இவ்வாறு பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பிலான தகவல்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளதாகவும் அந்த ஆவணங்கள் பகிரங்கப்படுத்தப்படவில்லை எனவும் பல்வேறு தரப்பினரும் குறிப்பிடுகின்றனர். நாம் நேற்று ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்து அவரிடம் கடிதம் ஒன்றை வழங்கினோம். மத்திய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 118 பேரின் பெயரையும் வழங்குமாறு கூறினோம். அது காப்பகத்தில் உள்ளதாகவும் அதனை காப்பகத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறும் கூறினார். இதுகுறித்து ஆஸ்டின் பெர்னாண்டோவிடம் கேட்டபொழுது இந்த ஆவணம் தேசிய காப்பகத்தில் இருப்பதாக கூறினார். அவர்களிடமிருந்து அதனை பெற்றுக் கொள்வதில் எவ்வித இடையூறும் இல்லை என்று கூறினார். எனினும் அந்த ஆவணங்களை வழங்குவதை அவர்கள் நிராகரித்தனர். 30 வருடங்களுக்கு இந்த முறைகள் அறிக்கையை பகிரங்கப்படுத்த முடியாது என 1973 48 67 டி சரத்தின்படி அவர்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை தெளிவுபடுத்தினர். எனினும் 416 உள்ள 11 16 16 D 3 சரத்தின்படி ஜனாதிபதியின் செயலாளரினால் இந்த ஆவணத்தை பகிரங்கப்படுத்த அல்லது ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி வழங்க முடியும். விடயங்களை மறைப்பதில்லை என ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். விடயங்களை மறைப்பதில்லை என ஜனாதிபதியின் செயலாளரும் கூறுகின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயங்கள் வழங்கப்படவில்லை. அந்த 118 பேரில் தயாசிரி உள்ளடங்கவில்லை. அந்த 118 பேருக்கும் பெர்பச்சுவல் ட்ரெஷரி சூடாகவே பணம் வழங்கப்பட்டது. பணத்தை மெண்டிஸில் போட்டு மெண்டி சூடாகவே பணம் வழங்கப்பட்டுள்ளது. முறைகள் திருட்டில் இருந்து விடுபடுவதற்காகவே அந்த பணம் வழங்கப்பட்டது. அங்கு 10 லட்சம் என்பது வெறுமனே சிறிய கஜு போன்றது. எனினும் அங்கு அதிசொகுசு வீடுகள், காணிகள், வாகனங்கள் போன்றவற்றையே வழங்கப்பட்டுள்ளன. எனவே அந்த 118 பேரில் தயாசிரி ஜெயசேகரவை சம்பந்தப்படுத்த வேண்டாம். முறைகள் மூலம் 1 லட்சம் போன்ற காசை பெற்றதாக கூற முடியாது. ஒவ்வொரு வருடமும் தேர்தலின் பொழுது இவ்வாறு அரசியல்வாதிகளுக்கு பணம் கிடைக்கும். அவை நேரடியாக பெட்டி கேஷ் எனப்படும் பிரிவுக்கு அனுப்பப்படும். பின்னர் ஒவ்வொரு பிரிவும் அதன் மூலம் அரசியல் பலன் பெறும். அதனால் நாம் மறைக்க வேண்டிய எதுவும் இல்லை. 1 லட்சம் ரூபாய் கிடைத்தால் தேவை என்றால் இன்னால் அதனை மீள வழங்க முடியும். பிரச்சனை இல்லை. தேவை என்றால் வட்டியுடன் வழங்க முடியும். 2005 ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் 6 லட்சம் ரூபாய் வழங்கினேன். வீட்டுக்கு வந்து பணம் இல்லை என்று கோட்டாபய ராஜபக்ச அழுதமையினால் பணம் வழங்கினேன். சரத் பொன்சேகாவும் 2% விழுந்துள்ளார். அவர் எடுத்துள்ள தொகையை பாருங்கள். அது குறித்து வெட்கப்பட வேண்டும். சரத் பொன்சேகா மாத்திரமல்ல, மற்றவர்களது பெயர் வெளியே வருவதனால் அச்சமடைந்துள்ளனர். பெயர் வெளியாக முன்னர் அதில் இருந்து விடுபட முயல்கின்றனர். பணம் பெற்ற எவராலும் விடுபட முடியாது. உண்மையில் திருடர்களே இந்த அரசாங்கத்தில் உள்ளனர்.